கவி என்ன சொல்ற? நான் என்ன பொய் சொன்னேன்? ஆமா மகேஷ், நீங்க உங்க ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனப்ப எனக்கு தெரியாம உங்களுக்கு ஃப்ரெண்ட் யார் இருக்காங்கன்னு நினைச்சு நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்க பின்னாடியே வந்தேன். ஆனா நீங்க எந்த ஃப்ரெண்டையும் போய் பார்க்கல, அஞ்சலிய தான் போய் பாத்தீங்க. ஏன் மகேஷ் என்கிட்ட போய் சொல்லணும்? அஞ்சலிய தான் பார்க்க போறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஆனா எதுக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போய் சொன்னீங்க? அது ஏன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் மகேஷ். அதே மாதிரி அப்படி ரகசியமா அவளை மீட் பண்ணி அவகிட்ட என்ன பேசுனீங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட தான் கேக்குற மகேஷ். இந்த கேக்குற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? கவி, உனக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னா? இத கேக்குறதுக்கான முழு உரிமையும் உன்கிட்ட இருக்கு. அப்ப சொல்லுங்க, எதுக்கு அஞ்சலி அப்படி ரகசியமா போய் பாத்தீங்க? அவகிட்ட என்ன பேசுனீங்க? நான் அஞ்சலிய ரகசியமாலாம் ஒன்றும் போய் பார்க்கல, ரகசியம்லாம் ஒன்றும் பேசல. அஞ்சலி காலையிலேருந்து வீட்டில் ஆளை காணோம், அவங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனது கிடையாது. அதனால ஆளை காணமே, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நீங்க ஏதாவது பேசி அதனால அவங்க கோபத்தில் வீட்டை விட்டு போயிட்டாங்களோன்னு நினைச்சுதான் நான் அவங்களை தேடி போனேன். அவங்கள போய் பார்த்தப்போதான் அப்படி எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் கவி, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு எந்த ரகசியமும் இல்ல. உண்மையதான் சொல்றீங்களா கவி? அஞ்சலி கிட்ட ரகசியம் பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு கவி? அஞ்சலி கிட்ட நாங்க ஏதும் பிரச்சனை பண்ணுமானு நீங்க எங்க கிட்டயே கேட்டிருக்கலாமே. கவி, அது எப்படி கேட்க முடியும்? அப்படி எதுவும் நடந்துச்சா நடக்கலையானே தெரியாம நான் உன்கிட்ட வந்து நீ எதுவும் பேசினியா, உங்க அம்மா எதுவும் பேசினாங்களான்னு எப்படி கேட்க முடியும்? சரி, வேற எதுவும் பேசலையே. அப்படி பேசுறதுக்கு தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் கவி. சரி ஓகே மகேஷ். ஏண்டி மாப்பிள்ள என்னடி சொன்னாரு? கதை சொன்னாருமா. கதை சொன்னாரா? என்னடி சொல்ற? ஆமாமா, காலையில இருந்து அந்த டிராமா காரிய வீட்டுல காணுங்கிறதுனால நம்ம எதுவோ திட்டி அவ கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் நினைச்சு அவளை பார்க்க போனாரா? இது நம்புற மாதிரியாமா இருக்கு? ஏய், நீ ஏண்டி அந்த கதையை கேட்டுட்டு வந்த? உண்மைய சொல்லுங்கன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாருமா, அதனால்தான் அவர் சொன்னதை நான் நம்பின மாதிரியே வந்துட்டேன். அவங்க வேற ஏதோ பேசிருக்காங்கம்மா. கண்டிப்பா வேற என்னமோ தாண்டி பேசிருக்காங்க. சரி விடு, மாப்பிள்ளை கிட்ட கேட்டதானே சொல்ல மாட்டாரு. நான் அந்த டிராமாக்காரி கிட்ட எப்படி விஷயத்த கறக்கணுமோ அப்படி கறக்கறேன் பாரு. ஏய், இன்னைக்கு மேடம் மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதோ ரகசியம் பேசணும்னு வந்தாருல்ல, என்னடி அப்படி பாக்குற? அவர் ரகசியமா வந்து பார்த்தது எங்களுக்கு எப்படி தெரியும்னா, இன்னைக்கு மாப்பிள்ள பின்னாடி மாப்பிள்ளைக்கே தெரியாம கவி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ மாப்பிள்ள ஒன்னதான் பார்க்க வந்திருக்காரு, அதனால அவர் உன்னை பார்க்கவே வரலன்னு நீ என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட.